Assalamualaikum. Welcome back to Munchy Kitchen. லாஸ்ட் டைம் வந்து ஒரு கேம் விளாண்டோம். ஸோ அந்த கேம் விளாண்டு ஃபர்ஸ்ட் பால்லே வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சனால ஸோ இந்த கேம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ட்ரை பண்ணோம். இதில் வந்து 3 பால் கொடுத்தாங்க. 3 பாலில் வந்து அந்த அங்கே இருக்கிற எல்லா கிளாஸுமே கீழே விழணும். ஸோ அதுதான் ரூலு. ஸோ ஃபஸ்ட்டு பால் ட்ரை பண்ணோடனே 2 கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதிலே வந்து ரொம்ப ஐயோ, இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு எண்டில் இருக்குது, ஒன்று ரைட் சைட்லேயும் ஒன்று லெஃப்ட் சைடு, நடுவில் நல்ல கேப் இருக்குது. ஸோ செகண்ட் பால் அதை வச்சு ஹிட் பண்ணாலும் கண்டிப்பாக அது விழாது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நாங்கள் வந்து வேறு ஒரு சைடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ஒரு சைடில் ட்ரை பண்ணாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விழுந்துச்சு, 2 இது மட்டும் விழலை. தென் 3வது பாலும் அப்படி போயிடுச்சு. திருப்பியும் ஒரு பால் கொடுத்தாங்க. 3வது பால் சரியாக உள்ளாதனால நம்ம வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கேட்டதுனால அவங்க வந்து இன்னொரு தடவை கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விழுந்துருச்சு, ஒரு பால் மட்டும் விழலை. அது கடைசி ட்ரைனால் நம்ம வந்து என்னமோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அந்த நகலமாங்க வந்து நின்றுட்டு, அம்மா எனக்கு வந்து அந்த ஷார்க் பூமை வேணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருந்தா. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து எல்லா கேமுமே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஏன்னா ஆல்ரெடி அது நான் அந்த அந்த வச்சுருக்க கிளாஸ் வந்து விழாத மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது, பால் வந்து ஹெவி இல்லை, ரொம்ப லைட்டான பால் தான், அதனால் மோஸ்ட்லி அது விழாது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பர்சன் வந்து கிட்டத்தட்ட 7 தடவை வந்து விளாண்டாங்க. ஸோ ஒரு கேமுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 15 திரம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகும். அவங்க வந்து ஒரு 7-8 டைம்ஸ் வந்து விளையாண்டுட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இது வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு எங்கேயாவது போகலாம் சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து இதே மாதிரி ஏரியாலாம் வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து இங்கே வந்து நிறைய பெவிலியன்ஸ் இருக்குதுன்னு நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பெவிலியன்ஸ் எப்படின்னா வந்து டைம் எப்படி போகணுன்னே தெரியாது. ஏன்னா எல்லா கண்ட்ரிஸோட யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணது நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும், ஏன்னா அங்கெல்லாம் போனால் அவளுக்கு போர் ஆயிரும். ஸோ அவள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே இந்த ப்ளே ஏரியா அந்த டைம் அந்த ஸ்பேஸ்க்கே வந்துட்டோம். ஸோ இன்னொரு கேம் அதே மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா அங்கேயும் வந்து இதேமாதிரி டாலு அதே மாதிரி தான். ஸோ இங்கே எப்படின்னா பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்டில்ஸில் வந்து கரெக்டாக அந்த ரிங்கை வந்து போடணும், 12 சான்சஸ் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் நமக்கு வந்து 12 சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு இது போட்டாலுமே வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாமே செம கேப்பில் இருக்கும், எல்லாமே பெரிய பாட்டில்ஸ். ஸோ எந்த ரிங்குமே வந்து எதுலேயுமே போய் விழாத மாதிரி தான் உள்ள வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து போட்ட எல்லா ரிங்ஸுமே வந்து வெளியே தான் போச்சு, எந்த ரிங்குமே உள்ளே போகல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாட்டிலில் கேப் இருக்குது. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம வின் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு சைடில் கேம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தா அப்படியே செம்மையாக ரைடெலாம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த அப்படியே நிற்கிது ஸ்டாச்சு மாதிரி, அதுக்கப்புறம் கீழே வருது. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் நகலமாக வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டான். என்னென்னா இங்கே வந்து எப்படின்னா கிட்ஸை வந்து இதே மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணுற அந்த இதில் வச்சுட்டு மோட்டர் பண்ணி அந்த ரோப்பை வந்து மேலேயும் கீழேயும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து அவங்க ஜம்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும், பட் அவங்க ஜம்ப் பண்ண மாட்டாங்க. அந்த ரோப் தான் வந்து அவங்க கையில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் ஹேண்டில் பண்ணி இது பண்ணுறது. ஸோ இது உள்ளக்கு போனவுடனே ஹைட்டு வெயிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்டர் வெயிட் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நகலமாக வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி அப்படின்றதுனால அவங்க அந்த ரோப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து உள்ளக்கு அலோவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இதை வந்து எப்படின்னா இவங்க வந்து இந்த
போடுற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட்டு. ஸோ நீங்கள் என்ன தான் அவங்க ஜம்ப் பண்ணாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக அதை மாட்டி விடுறாங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதே மாதிரி கேம்ஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக அங்கே வந்து ஆல்ரெடி நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தான். ஸோ அவங்க கிட்டே கேட்கும்போது இது வந்து அவ்வளோ பயம் கிடையாது, கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நானுமே வந்து சரி ஓகே, நான் வந்து இதே மாதிரி எப்போவுமே நகலாவை என்கரேஜ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனாலே நான் வந்து எங்கேயுமே மோஸ்ட்லி அவ்வளோ தனியாக எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அவளுக்கு பயம் இல்லை தைரியமாக ஏறிட்டா, பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்துட்றதுக்கே, ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது பார்த்துட்டு தான் நான் அனுப்பினேன். நிறைய கிட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் நிற்கும் போதே ரெண்டு மூணு கிட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுது, அந்த ரோப்பு செக்யூராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து சரி போ அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, எப்படின்னா அந்த ஆக்சசரிஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இது மேலேயும் கீழேயும் ஜம்ப் பார்க்கும்போது மேபி அது வந்து கலந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். ஸோ அதை பார்த்தோன்னே நான் வந்து நஹ்லாமோடைய ஹேர் பேண்டை வந்து நீ கழட்டிடு அப்படின்னு சொன்னேன். ஸோ கழட்டுற டைமில் என்னாச்சுன்னா அவளோட கிளிப்பு வந்து அந்த ஹேர்லேருந்து அப்படி வெளியே வந்துருச்சு. ஸோ நான் வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னோடனே அவங்க வந்து கரெக்டாக அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் வந்து கிளிப்பை மட்டும் எடுத்து கையில் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன், ஆனால் அவங்களாவே வந்து சரி ஓகே அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹேரெல்லாம் வந்து கரெக்டாக அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ நல்லாமல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பீட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணால் வந்து கிட்ஸுக்கு வந்து அதை வந்து இது ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க வந்து ஸ்பீடெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ நல்லமாக ரெடி ஆகிட்டா குதிக்கிறதுக்கு வந்து அப்படியே எக்ஸைட்டடாக இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு ஹைட்டு வந்து கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உள்ளக்கவங்கக்கிட்ட போகும்போது சொல்லிட்டேன் ஹைட்டு வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியமாக அந்தளவு பண்ணால் போதும் அப்படின்ட்டு. பின்னாடி இருந்துட்டு அவங்க டேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து இன்னும் கூட்டுங்க கூட்டுங்கன்னு சொல்லி ஸ்பீடை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நல்லாமல் அதுலேயே வந்து பயந்துட்டா, ஆக்சுவலி அவள் பயப்படாத இல்லையோ, நான் இங்கேருந்து பயங்கரமாக சவுண்ட் விட்டுருந்தேன், பயமாக இருக்கா பயமாக இருக்கான்னு சொல்லி கேட்டே இருந்தேன். ஸோ அதுலேயே அவள் வந்து பாதி பயந்துருப்பா. நான் வந்து இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து இதே மாதிரி ஃபன் பண்ணுறது எல்லாமே வந்து நான் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவேன். நான் என்ஜாய் மட்டும்தான் பண்ணுவேன், நான் பயப்படலாம் மாட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய பிள்ளையை வந்து இதே மாதிரிலாம் பண்ண வைக்கணும் அப்படின்ற போது கொஞ்சம் பயம்தான். நமக்கு குழந்தை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும், நம்ம வந்து இதெல்லாம் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். ஸோ அவள் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாற்றோன்னே நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி இருந்து இவங்க வந்து நகலாம டேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஃபாஸ்ட்டாக போங்க வந்து அப்படி தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போச்சிட்டாங்க. அவள் வந்து அப்படி மூஞ்செல்லாம் ஃபேஸ்லாம் மாறி ரெட் ஆயிடுச்சு அவளுக்கு. ஸோ எனக்கு வந்துருச்சு என்னடா இவர் வந்து நம்ம ஸ்லோ பண்ண சொன்னோம், ஸ்லோ பண்ணாமல் அவர் இஷ்டத்துக்கு ஃபாஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பின்னாடி இங்கே நின்று ஸ்பீடாக வைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லாமல் வந்து இதுக்கப்புறம் அதில் ஏறவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நல்லா வந்து மேக்ஸிமம் நாங்கள் அலோவ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்மால் ரைட் தான், எல்லாமே வந்து இந்த வந்து 2-3 இயர்ஸ் கிட்ஸ்லாம் போவாங்களா அதே மாதிரி ரைட் தான். இதே மாதிரி ரைட்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக இதே மாதிரி அலோவ் பண்ணி அவன் பண்ணது, பட் அவளுமே வந்து ட்ரை பண்ண மாட்டேன். அவங்க குட்டியாக இருக்கும்போதுலேருந்தே நான் வந்து ரொம்ப சொல்லி சொல்லி வளர்த்தனால அவங்கமே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ட்ரை பண்ணவே கிடையாது.
ஆல்ரெடி ரெண்டு மூணு கேம்லாம் விளையாண்டுட்டு வந்தாச்சு. திருப்பி நகலாமா வந்து எனக்கு இன்னொரு டால் வேணும் அப்படின்னு கேட்டனால அவங்க டேடி வந்து இன்னொருத்தரும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு செகண்ட் ட்ரைலையுமே வந்து கிடச்சிருச்சு, ஈஸியாகவே கிடச்சிருச்சு, ரெண்டாவது பாலே கிடச்சிருச்சு. நாங்கள் இங்கே வின் பண்ணி ரெண்டு டால் கையில் வச்சுருக்கிறது பார்த்து பக்கத்தில் விளையாண்டு அப்படி வந்து எனக்கு நீ விளையாண்டுதா, நான் வந்து ஆல்ரெடி 7-8 times நான் விளையாண்டுட்டேன், நான் எனக்கு ஒரு பாலும் கிடைக்கல, நம்ம வந்து இங்கே ஃபன் பண்ண தான் வந்திருக்கோம், ஸோ எனக்கு வந்து விளையாண்டு தெரியுங்களா அப்படின்னு கேட்டோன்னே இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விளையாடும் போது ஃபஸ்ட்டு செகண்ட் பால்லாம் கிடச்சிது, இவங்களுக்கு விளையாடும் போது எத்தனை ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாங்க கிடைக்கவே இல்லை. உடனே அவங்க அருமையான சொன்னாங்க, பரவாயில்ல நீ விளையாடு, நீ விளையாண்டு எனக்கு வந்து நீ விளையாண்டுட அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் விளையாண்டுட்டாங்க, ஜெயிச்சும் கொடுத்துட்டாங்க. அப்படியே செம்மையாக ஹக்லாம் பண்ணி துவாலாம் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க கப்பல்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நல்லா இங்கே நின்றுட்டு அம்மா எனக்கு அது வேணுமா அப்படின்னா இன்னொரு தடவை நமக்கு இல்லை இது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விளையாண்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த சைடில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் டான்ஸ் அதே மாதிரி இருந்துச்சு. இந்த கிட்ஸ் எல்லாமே செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அங்கே வந்து போய் நின்றோம் அப்படின்னா நம்ம மேலே நல்லா வாட்டர் இதாகிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு கிராஸ் மாதிரி அங்கே இருந்துச்சு. ஸோ நான் வந்து அங்கே டால்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நானும் அப்படி உட்காந்துட்டேன்னா ரொம்ப நேரமாக வந்து நின்றுட்டே இருந்தனால ரொம்ப கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நஹ்லாக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நஹ்லா வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே போய் தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தனால ஓகே நீ போய் விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிட்டேன். பட் ட்ரெஸ்ஸுலேயே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு எல்லாமே எங்கே போனாலுமே வந்து ஒரு 1 dress அதேமாதிரி எடுத்து வச்சுருப்பேன், ஏன்னா இன்கேஸ் ஏதாவது வெளியே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கரையாயிடுச்சு அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வந்து 1-2 dressலாம் எடுத்து வச்சுருப்பேன் என்னோடய பேக்பேக்கில். ஸோ நஹ்லாவும் டேடியும் ஃபவுண்டைன் கிட்டே போயிட்டாங்க, நான் இங்கே வந்து அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா ரொம்ப கால் வலியாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப தூரம் அது வந்து நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கீழே உட்காந்துட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி சென்டரில் வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனிங் மாதிரி வச்சுருக்காங்க, அது பக்கத்தில் தான் அந்த வாட்டர் ஃபவுண்டெயினும் இருக்குது. ஸோ கலர் கலராக நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து அந்த வாட்டர் டான்ஸ் மாதிரிலாம் அது அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து ஸ்பீக்கர் போட்டு நிறைய பாட்டுலாம் போட்டிருந்தாலும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அங்கே நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கேருந்து நஹ்லா என்ன பண்ணுறா கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க டேடி கரெக்டாக நின்றுருந்தாங்க அந்த சைடில். ஸோ அதனால் நஹ்லா வந்து கேப்சர் பண்ண முடியல, டேடி தான் வந்து தெரிஞ்சாங்க இங்கே பக்கத்தில். நெக்ஸ்ட் வீடியோ நஹ்லா வந்து அவங்க டேடி கேப்சர் பண்ணிட்டாங்க. மடபு மடபு
ஸோ நகலாக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் மூணு பேருமே உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு எல்லாமே பார்த்துட்ருந்தோம். ஸோ நகலாவுமே வந்து படுத்துட்டு அவளுமே ரொம்ப டயர்டாகிட்டான். நான் தண்ணியெல்லாம் நினச்சிக்கப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவளுக்குமே வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே உட்காந்து எல்லாமே பார்த்துட்ருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற லைட் எல்லாமே டிம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவதுனால நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். சரி நெக்ஸ்ட் ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால ரெண்டு மூணு ஷோ போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மைக்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற லைட்டிங் எல்லாமே டிம் பண்ணிட்டாங்க. அங்கே பின்னாடி நிறைய இருந்த பீப்புள் எல்லாருமே இந்த சைடில் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைமிங் சொல்லிட்டாங்க. 9:30 வந்து ஒரு ஷோவும் அப்புறம் வந்து 10:00 வந்து ஒரு ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்ட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து எந்த ஷோவுமே கிடையாது, சாட்டர்டே சண்டே தான் ஷோஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. நாங்கள் போனது ஃப்ரைடே அப்படின்றதுனால இவங்க எப்படி சொல்லுவோம் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் நடந்ததுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சடனாக வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இதே மாதிரி ட்ரோன் ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து ட்ரோனை தான் அங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் இந்த அந்த இருட்டில் வந்து அந்த ட்ரோன் தெரியல. ஏன்னா அந்த ட்ரோனில் லைட்டாக மைன்யூட்டான ஒரு லைட்லாம் எரிஞ்சிட்ருந்துச்சு, அதனால் அது அவ்வளோ தெரியல. இன்ஷாலா நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்ஷாலா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஷாலா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.